ஒரு சிலர் கிளாஸ்ல செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னா ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் இன்டர்வியூல குரூப் டிஸ்கஷன் அப்போ எங்க நம்மள யாராவது கிண்டல் பண்ணி சிரிச்சிருவாங்களோன்னு எல்லா பாயிண்ட்ஸும் தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் ஒருத்தர் கிட்ட பேசுறதுக்கு கூட ரொம்ப நர்வஸா ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வெஸ்டர்ன் வேர்ல்டுல 40% மக்களும் ஈஸ்டர்ன் வேர்ல்டுல 60% மக்களும் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கிட்ட பேசும்போது ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையில உங்களோட கோலை அடையறதுக்கு இந்த ஷைனஸ் ஒரு தடையா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த வீடியோல ஷைனஸ ஓவர் கம் பண்ணி எப்படி ஒரு கான்ஃபிடென்டான பர்சனா இருக்கிறதுன்னு பாக்கலாம். நம்பர் 1, இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் கான்பிடன்ஸ். ஒரு குரு அவரோட சீடர்களுக்கு ஒரு பிரச்சனைய தன்னம்பிக்கையோட எப்படி சமாளிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு எறும்பு அதனோட உணவுப் பொருளை எடுத்துட்டு போயிட்டு இருந்தது. போற வழியில ஒரு சின்ன விரிசல் இருந்தது. எப்படி அந்த விரிசல தாண்டி அந்த பக்கம் போறதுன்னு அந்த எறும்பு கொஞ்ச நேரம் யோசிச்சது. அப்புறம் அதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அது எடுத்துட்டு போயிட்டு இருந்த அதனோட உணவுப் பொருளை அந்த விரிசல்ல வச்சு அது மேல ஏறி இன்னொரு பக்கத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் அதனோட உணவுப் பொருளை எடுத்துட்டு போச்சு. ஒரு சின்ன எறும்பா இருந்தாலும் அதனோட கான்பிடன்ட் லெவல் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல நம்மளோட ஃபெயிலியர் ப்ராப்ளம் இதெல்லாத்தையும் ஒரு பாலமா வச்சு நம்ம முன்னேறணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால முடியும்ன்ற பாசிட்டிவ் தாட்ஸும் கான்பிடென்ட்டும் இருந்தாலே நம்ம மத்தவங்கள பார்த்து ஷையா ஃபீல் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. நம்பர் 2, டோன்ட் ஷோ யுவர் ஷைனஸ். ரிசர்ச்சர்ஸ் நம்மளோட ஷைனஸ் மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அது நம்மளுக்கே பிரச்சனையா முடியும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவனோட பேர் பாலா. இவன் தான் ஒரு ஷை டைப்ன்றத அவனோட மேனேஜர் கிட்ட சொன்னான். கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷன் டைம்ல பாலாவோட ஃப்ரெண்டு ராஜேஷ டீம் லீடா போட்டாங்க. என்னையே நீங்க டீம் லீடா போடலன்னு மேனேஜர் கிட்ட பாலா கேட்டான். பாலா, நீங்க ஆல்ரெடி ஒரு ஷை டைப், அதனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால கான்பிடென்ட்டா ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. சோ இந்த மாதிரி உங்களோட ரிஜெக்ஷனுக்கு நீங்களே காரணமா இருக்க கூடாது. நம்பர் 3, ஃபிக்ஸ் யுவர் கோல்ஸ். கழுகு ரொம்ப உயரமா பறக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த கழுகு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது காக்காதான். கழுகு அதனோட இறைய தேடி போகும் போது இந்த காக்கா கழுகோட கழுத்துல உட்காந்து அதோட இறைய கொத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த கழுகு அதை எதையுமே கண்டுக்காது. ஆனா சரியான சமயம் பார்த்து இந்த கழுகு ரொம்ப உயரமா பறக்கும் போது அந்த காக்காவால சுவாசிக்க முடியாம கீழே விழுந்துரும். கழுகு அதனோட இறைய தூக்கிட்டு வேகமா பறந்துரும். ஃபைனலா கழுகு அதனோட குறிக்கோளை அடைஞ்சிரும். இதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல நம்ம குறிக்கோளை அடையறதுக்கு இந்த ஷைனஸ் ஒரு தடையா இருக்க கூடாது. நம்பர் 4, மெயின்டெய்னிங் யுவர் பாடி லாங்குவேஜ். இவ பேர் மாலதி. இவள HR இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா மாலதி கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணா. எந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டாலும் அதுக்கு ரொம்ப தயங்கி தயங்கி ஆன்சர் பண்ணா. உங்களோட குவாலிபிகேஷன் எல்லாமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. சாலரி கூட நல்ல சாலரி தான் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இருந்தோம். ஆனா நீங்க ரொம்ப ஷை டைப்பா இருக்கீங்க. உங்களால எப்படி ஒரு கிளையண்ட ஃபேஸ் பண்ண முடியும்? சோ டோன்ட் மிஸ்டேக் மீ, நீங்க வேற ஒரு வேலையை தேடிக்கோங்க. அவளோட ஷைனஸால அவளுக்கு அந்த வேலையை கிடைக்காம போச்சு. நமக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த கொஞ்சம் தயங்கினா கூட நம்ம தோல்வியை சந்திப்போம். சோ நம்ம எப்பவுமே ஒருத்தருக்கு ஆப்போசிட்ல உட்காரும் போது நம்ம ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டா வச்சு நல்லா கான்பிடென்டா உட்காரணும். உங்களோட வாய்ஸ் டோனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே பேசிக்காம தைரியமா நீங்க சொல்ல வர விஷயத்த சொல்லுங்க. உங்களோட பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்தாதான் உங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்களை ஒரு கான்பிடென்டான பர்சன் நினைப்பாங்க. நம்பர் 5, ஐ கான்டாக்ட். இந்த ஐ கான்டாக்ட் நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல வெளிப்படுத்தும். பொதுவா ஷையா ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ஐ கான்டாக்ட் ப்ராப்ளம் இருக்கும். சோ இனிமே நீங்க ஷையா ஃபீல் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒருத்தர் கூட பேசும்போது அவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க. ஒருத்தர் கிட்ட நீங்க கண்ணை பார்த்து பேசும்போது அவங்க உங்களை ரொம்ப கான்பிடென்டான பர்சனாவும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு நினைப்பாங்க. நம்பர் 6, பிராக்டிஸ். ஒரு மீட்டிங்ல நீங்க பேசணும்னாலோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட டேலண்ட நீங்க வெளிப்படுத்தணும்னாலோ அதுக்கு பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நீங்க கூச்சப்படாம எல்லாரும் முன்னாடி பேசணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை நீங்களே பார்த்து பேசணும். இந்த மெத்தட ஃபாலோ பண்றது மூலமா உங்களால கூச்சப்படாம மத்தவங்க முன்னாடி தைரியமா பேச முடியும். நம்பர் 7, ஸ்டாப் யுவர் இமேஜினேஷன். யார்கிட்டயாவது பேசும்போது நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்ல நம்மள ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோன்னு இந்த மாதிரி உங்களுக்குள்ளாரியே தேவையில்லாம நிறைய இமேஜின் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தயங்கி தயங்கி பேசாம வெளிப்படையா பேச ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம அனிமேட் ஐசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.